ரீசெண்டா ஒலிம்பிக் ஸ்விம்மர் ஹென்ரி கிறிஸ்டன்சனோட ட்ரெண்டிங் ஒலிம்பிக் சாக்லேட் மஃபின்ஸ் பாத்தீங்களா? சோ அது வந்து ஒரு செம்ம மாய்ஸ்டான சாக்லேட் கேக் வித் லாட்ஸ் ஆஃப் சாக்லேட் சங்ஸ் அண்ட் நடுவுல சாக்லேட் கனாஷ் ஃபில்லிங். அது பார்த்ததுல இருந்து எனக்கு பயங்கர கிரேவிங் வந்துடுச்சு மஃபின் சாப்பிட. நான் எனக்குன்னு எதுவும் பேக் பண்ணி சாப்பிட்றது இல்லை, பட் பீங் அ சக்கர் ஃபார் சாக்லேட் இது பண்ணாம இருக்கவே முடியல. ஸோ நான் சாப்பிட எக்லெஸ் வெர்ஷன் ட்ரை பண்ணேன். என்னோட மஃபின் ரெசிபிலேயே அங்கங்கே கொஞ்சம் ட்வீக் பண்ணி ட்ரை பண்ணேன். ஸோ மிஸ் பண்ணாம எண்டு வரைக்கும் பாருங்க டு சி ஹவ் இட் டர்ன்ட் அவுட். மாய்ஸ்டா இருக்கிறதுக்கு கர்ட் அண்ட் ஆயிலும் அண்ட் கேரமலைஸ் ஃபிளேவருக்கு ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணேன். அண்ட் இதில் சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணாம நல்லா பெரிய பெரிய சாக்லேட் சங்க்ஸ் ஆட் பண்ணிட்டேன். பேட்டர்ல மட்டும் இல்லாம நிறைய மேலேயும் ஆட் பண்ணேன். ஸோ தட் அங்கங்க அந்த சாக்லேட் மெல்ட் ஆகி சாப்பிட்றப்போ செம்மையா இருக்கும். இது பேக் பண்ண ஃபர்ஸ்ட் 200 டிகிரிஸ்ல 10 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணிட்டு அப்புறம் டெம்பரேச்சர் கம்மி பண்ணி பேக் பண்ணும். அப்படி பண்ணா சென்டர்ல நல்லா பெருசா உப்பி வரும். அண்ட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இது நல்லா மம்போ ஜம்போ சைஸ்ல இருந்துச்சு. அண்ட் இந்த மஃபினோட வாவ் ஃபேக்டரே நடுவுல இருக்கிற அந்த ஊயி கூயி சென்டர் தான். ஸோ அதுக்கு சாக்லேட் பட்டர் அண்ட் க்ரீம் மெல்ட் பண்ணி யம்மி கனாஷ் ரெடி பண்ணியாச்சு. அண்ட் ஒரு ஸ்ட்ரா வச்சு மஃபின் நடுவில் கொஞ்சம் ஸ்பேஸ் பண்ணி அங்கே கனாஷ் ஃபில் பண்ணிட்டேன். அண்ட் இது பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. ஐ ஆம் ஸோ கிளாட் ஐ மேட் இட். இதை நான் அவ்வளோ என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன். சூப்பர் ரிச், சூப்பர் மாய்ஸ்ட், அங்கங்கே மெல்டட் சாக்லேட் சங்க்ஸ் அண்ட் நடுவில் அந்த சாக்லேட் கனாஷ். ஐ ஜஸ்ட் லவ்ட் இட்.